இரண்டாம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா புலம்பல் இரண்டாம் அதிகாரம் அங்கே 18 வசனம் செய்கிறது. புலம்பல் இரண்டாம் அதிகாரம் 18, அவருடைய இருதயம் ஆண்டவன் நோக்கி குப்பைகிறது. சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பிழை சும்மா இருக்கொண்டாதே. 19 வருங்க, எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவன் சமூகத்தில் நீரத்தை தண்ணீர் போல ஊற்றிவிடு. ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரை கூப்பிடுவதுதான் ஆண்டு நமக்கு அற்புதங்களை செய்வார். அப்படியே நாம் கூறி போத்து நெத்தில் அப்படியே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தால் கர்த்தர் எப்படி நமக்கு அற்புதம் செய்வார், செய்ய மாட்டாரே. அதை நம்ம என்னதான் நம் பஞ்சு நெத்தில் படுத்து உறங்கினாலும் நீங்க இரவில் எழுந்து ஜிபிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும். இரவில் நள்ளிரவில் 2 மணி, 3 மணிக்கு, 4 மணிக்கு எழுந்துச்சு அப்படியே முழங்கால் போட்டு நீங்க செபிக்கலாம். அதை கர்த்தர் வந்து கட்டுப்படுத்த உங்கள் இருதயம் ஆண்டவன் நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு. கண்ணீரோடு நாம் செபிக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு விண்ணப்பத்துக்காக ஜீசஸ் மெலகு சொல்லி 23 நாட்களாக முடிந்து செய்வோம். ஒவ்வொரு நாட்களிலும் கண்ணீரோடு இரவில் எடுத்து இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நள்ளிரவு செபம் அதிகமாக இருக்கு. பகல் செபம் குறைவு காணப்படும். எனக்கு அதிகமான செபம் நேரங்கள் இரவு 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி இப்படிப்பட்டதான காலை 6 மணி வரைக்கும் என்னுடைய செபங்கள் என்னுடைய முழங்கால் முடங்கி இருக்கு. முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டர் சமூகத்தில் உங்கள் இருத்தை தண்ணியை போல ஊட்டிவிடு என்று சொல்கிறார். எங்க இடத்துல சிறு சிறு குழந்தை காசு விழுந்துரு, காசு 1 ரூபா காசு பிடிக்கிடுவாங்க, இந்த குச்சி மிட்டாய் பிடிக்கிடுவாங்க. அவங்க போய் டாக்டர் போவாங்க, டாக்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா அது உடல் ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஆனால் சர்ச்சுக்கு தூக்கிட்டு ஓடி விடுவாங்க. ஓடி ஓடி வந்து சும்மா தண்ணி அப்படியே டம்ளர் தண்ணி செவம் பண்ணி ஏசி ரத்தம் சொல்லி அப்படியே உள்ளே கொடுத்துருவோம். கொடுத்து டைம் வச்சு ஜெபிப்போம். ஆண்டவரே இப்போ நைட்டு 7 மணிக்கு நம்ம ஜெபிக்கிறோம், நைட்டு 10 மணிக்குள்ள அந்த குச்சி வெளி வந்துடுறாங்க. ஆண்டவரே இந்த அந்த காசு வெளி வந்துடுவானே, 2 பாத்ரூம்ல வெளி வந்துடுவானே, வாமிட்டு வராது, ஏன்னா குடல் கீழே போயிடுது. 2 பாத்ரூம்ல அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் பெருடல் சிறுடல் எல்லா பக்கத்திலும் கழுவ வேண்டும் என்று சொல்லி இந்த இயேசு ரத்தம் சொல்லி தண்ணியை ஜெபனி கொடுத்தோம்னா அவங்க பதி குடிச்சிட்டு அப்படியே படுத்துவாங்க. எந்த நேரம் சொல்லி ஜெபித்தோமோ அந்த நேரத்துக்கு அந்த குச்சி முட்டாய் அப்படியே வழிபட்டது. அதே போல காசு 1 ரூபா காசு அங்கே 2 ரூபா காசு அப்படின்னு வெளிவந்தது. அது பொட்டணம் கட்டி கொண்டு வந்து ஒரு பால் பேப்பர் போட்டு கொண்டது சாட்சி சொல்லுவாங்க. ஏன் சொன்னால் ஆண்டுடைய சமூகத்துல நாம் கூப்பிடுகிற பொழுது அற்புதங்கள் நடைபெறுகிறது. இன்னொரு புலம்பல் 3 அதிகாரம் அங்கே 23 வசனம் சொல்வாங்க, அவைகள் காலைதோறும் புதுவிகள் அது உண்மை பெரிதாயிருக்கிறது. காலைதோறும் உண்மையாகவே காணப்படுகிறது. நாம் சிந்திக்க வேண்டும், ஆண்டுடைய பாதலம் செபிக்கிற பொழுது அற்புதங்களை காண்கிறோம், அதிசயங்களை காண்கிறோம். அதில் நாம் என்ன செய்யணும், காலையில் அதிகாலையில் எழுந்து நாம் ஜெபித்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்ல இல்லையா? லூக்கா 10 அதிகாரம் அங்கே வேத வசனம் சொல்றது, அங்கே இயேசு கிறிஸ்து சீசன் வந்து 7 பேர் சொல்றாங்க, 7 பேர் வந்து சாசெல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னா 19 வசனம் பாருங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஏசு சொல்கிறாரு. ஆனா அதுக்கு நீங்க அங்க மீன் அர்த்தம் சொல்றாங்க, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படைக்கால் நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய நாமங்கள் பல்லவத்தில் எழுதிக்கிறவங்க சந்தோஷப்படுங்கள். கை நன்றிக்கலாமா? நம்ம ஒவ்வொருவரும் நாம் செபிக்கிறோம், நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது. 3 வானத்திலிருந்து ஆண்டவர்
கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. எப்படி குச்சி தானவர் நாம் செபிக்கிறோம், அந்த குச்சி அப்படியே வெளியே கர்த்தர் குச்சி விட்டாங்க பாத்தீங்கன்னா காசு இதெல்லாம் வெளியே தேவன் அப்படியே கொண்டு வந்தார். ஒரு சகோதரி வயிற்றுல கல்லு அந்த பதினேற கல்லு கல்லு இருக்கு பதினஞ்சு கல்லு பார்த்தீங்கன்னா அவங்க போய் ஆப்ரேஷன் பண்ணாங்க எப்படியும் ஒரு 50,000 25,000 50,000 பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அவங்க செலவாகும். ஆனா எங்க சச்சி குமார் பிள்ளைகளுக்கு அவங்க கல்லுக்கெல்லாம் ஆப்ரேஷன் போக மாட்டாங்க. எங்கிட்ட வருவாங்க வந்து செபம் பண்ணி தேங்காய் நிலம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ஏசு ரத்தம் சொல்லி 6 லிட்டர் தண்ணி ஏசு சொல்லி ஜெபம் பண்ணி அந்த அப்படியே அதை கொடுத்தோம்னா அது போல் அந்த கல்லை ஒட்டச்சு அவங்க யூரி போகும்போது 1 பாத்ரூம் போகும்பொழுது அந்த கல் வெளியே வந்தது. இல்லையா சபரி பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் குறைச்சிட்டு பயமான விதி அந்த சபரி டாக்டர் சொல்லியோ ஒரு வாரத்தில் நீ ஆப்ரேஷன் பண்ணு இல்லை கஷ்டப்பட்டாங்க. அந்த சபரி அப்படியே பூண்டிலே ஜெபனி தக்காளி பிறகு அந்த தோட்டத்திலேயே அந்த அங்கே பார்த்தீங்கன்னா பகலில் 11 மணிக்கு அந்த சகோதரிக்கு அந்த வலி ஏற்படுது. 12 மணிக்கு அந்த கல் வெளிவருது. நாய்க்கு கல் ஒரு பேப்பரில் பண்ணது 3 கல் பண்ணது காமிக்குது. அல்லையா எப்படி இது நடக்குது என்று சொன்னால் பரலோகத்தில் நம்முடைய பெயர்கள் சீவகுஸ்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் பரலோகத்திலிருந்து அற்புதமே செய்கிறார். இதெல்லாம் உண்மையான நடக்கிற சபம் அதில் இது தேவனால் செய்கிற காரியங்கள். கல் அதுபோல் பார்த்தீங்கன்னா வயிற்றுல கட்டி ஆரம்பம் அற்புதமாக இருந்தாலும் முடிவோ சம்பூர்ணம் என்று வேதம் செய்கிறது. நீ ஆபிரகாமின் தேவன், நீ ஈசாக்கின் தேவன், நீ எலியாவின் தேவன், நீ எலிசாவின் தேவன், நீ மோசேயின் தேவன். மோசேயோட முகமாய் பேசின ஆண்டவரே, சீனாய் மலையில விட்டேச்சின ஆண்டவரே, திரும்ப சமயம் ஆண்டவரே வந்துகிற பிடமேல அன்பு கருத்தை வெய்ய மாட்டேன் வெய்ய மாட்டேன். நம்பி வந்தே கிருபை நிலையசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி என்ன காரியம் வெற்றி கிடைக்கட்டும். நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாடில கர்த்தாவே வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசிரியப்பீராக. நீங்கள் சம்பவமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களுடைய அதிசயமாய் நடக்க கர்த்தரின் நாமத்தை துதிப்பீர்கள். என் சனங்கள் ஒரு போது வைக்கப்பட்டு பிரச்சனை யோபுவின் 2:26 படியாக பிள்ளைகளை ஆசிரியப்பீராக. அப்பவும் தண்ணீரை ஆசிரியம் செய்கிற பணிகள் ஆசைக்கப்படட்டும். காரியங்கள் வாய்க்கப்பட கிருபைசிலாக. என்ன கர்த்தாவை கண்ணீரோடு என்ன காரியத்தில் செபிக்கிறார்களோ அந்த காரியங்கள் வாய்க்கப்பட கிருபை செய்கிறார். அனைவரோடும் பங்கி பெறுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.